மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் டு கேமிங். இனி நம்ம என்ன கேம் விளாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ட்ரெயின் சிமுலேட்டர். இந்த கேம் தாங்க விளாட போகிறோம். சரிங்களாம், லெட்ஸ் ப்ளே. ப்ளே குரா அவ்வளோ ப்ளே கொடுத்தாச்சு. நம்ம இந்த ஃபஸ்ட் லெவலில் ஆல்ரெடி விளாண்டாச்சு, செகண்ட் லெவலில் விளாட போகிறோம். செகண்ட் லெவலில் என்ன பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் 2. இப்போ நம்ம காஷ்மீருக்கு போக போகிறோம், அதுவும் இலவசமாக ஃப்ரீ டிக்கெட்டில் நம்ம போக போகிறோம் கேம்லேயே. அது சூப்பராக இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த லெவல் மட்டும்தான் விளாடுவேன். அதாவது காஷ்மீர் டூர் அந்த லெவல் மட்டும்தான் விளாடுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்பெஷலாக டெடிக்கேட் பண்ணுறது காஷ்மீர் போனவங்களுக்கும் போகாதவங்களுக்கு தான். வந்து இது ரெண்டுத்தையும் சொல்ல போனால் எல்லோரும் தான் வரும். ஏன்னா காஷ்மீர் போனவங்களுக்கு திருப்பி போகணுன்னு ஆசை வரும்ல, போகாதவங்களுக்கு எப்படி காஷ்மீர்லாம் இருக்குன்னு பார்க்க தோணும்ல. அதுக்காகவே இந்த கேமை உருவாக்கி கொடுத்துக்கிறானுங்க போல. செம்மையாக இருக்கலண்ணா, எடிட்டிங்லாம். இந்த மணி என்னாவது, என்ன யாரையோ காமிக்க போகிறான். யோ, யார் யானிய? ஏய், யாருங்க இது? ஹிட்லர் மாதிரி இருக்கா? டேய், ஹிட்லரோட தம்பியோட நீ இல்லை பேர பிள்ளையா? ஏற நீ இங்கே வந்து போகிறான் போல. கேஜிஎஃப் படம் பார்த்துருப்போம் போல, கேஜிஎஃப் சாப்டர் 2. அதை பார்த்து எல்லாருமே ஸ்டைலாக நடந்து போகிறானுங்களே, அதை வச்சு தான் சொல்கிறேன். அப்படியே ஸ்டைலாக நடந்து போகிறானுங்க. ஓகே, இந்த நம்மளை தான் பார்க்க வரானா, பேசுகிறான் பாருங்கள். ஹே யங்கர் மேன் அப்படிங்கிறான். தேங்க்ஸ்ப்பா, நீ ஏச்சு என்ன எங்கர் மேன் ஊற்றிக்கிட்டியா? அது போதும். ஓகே, இப்போ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த காஷ்மீர் டூரை சுற்றி காமிக்கணுமா, அதாவது நம்ம ட்ரெயின் ஓட்டணுமா. இப்பின்னாலேருந்து இவன் எப்படி ட்ரெயின் ஓடுறான், அது மட்டும் இல்லாமல் வெளியே இருக்க வியூவெல்லாம் எப்படி பார்க்கலான்ட்டு பார்க்குறானா, ட்ரெயினுக்குள்ளே போய் இவன் ட்ராவல் பண்ண போகிறானா. அதில் வேறு சொல்கிறான் பாருங்கள், ஐ ஃபீல் லைக் கிட்டா. ஏண்டா, எருமை மாடு மாரி இருக்க, எவ்வளோ 7 எருமை மாடு கூட்டி வயசு கூட்டினா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு வயசு இருக்க குழந்தை மாரியாடா இன்னும் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க. ஓகே, இங்கே வந்து லக்கேஜை வச்சுட்டு சீட்டில் போய் உட்கார சொல்கிறான். சரி, நான் போகலாம். பார்த்தீங்களா, எவனுமே மாஸ்க் போடாமல் இருக்கானுங்க. எல்லாரையும் என்னத்தை சொல்ல, எல்லாம் கொரோனா வந்துச்சுன்னு மாஸ்க்கும் போடாமல் இருக்கானுங்க. அதனால தான் கொரோனா இப்போ திடீர்னு ஏறுது. அட்லீஸ்ட் நீங்களே வச்சு வெளியே போனால் மாஸ்க் போட்டு போங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாங்க, காஷ்மீர் டூரை ஆரம்பிக்கலாம். ஓகே, ஆரம்பிச்சாச்சு. ட்ரெயின் செம்மையாக இருக்குல்ல, ரெட்டு ப்ளூ ரெட்டு எக்ஸ்ட்டாக ஒயிட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இப்போ விண்டோவை திறந்து வெளியே பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வெளியே காடு காடாக தான் இருக்குது. இந்த காட்டில் ஃபஸ்ட்டு மேலே இருக்குங்க, மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா. நம்ம எங்கெங்கே போக போகிறோன்ட்டு, ஃபஸ்ட்டு வந்துட்டு பிளான்ட் கார்டன் போக போகிறோங்க, பூலாம் நட்டு வச்சுருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் போக போகிறீங்க. அதுக்கப்புறம் அந்த மவுண்டெயின்ங்க, அது என்ன பேர், அது ஏதோ சொல்லுவாங்க, பேர் மறந்துட்டேங்க. அது ஏதோ பேர் சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, மவுண்டெயின் வழியாக வந்துட்டு நம்மளை ஒரு ராட்டத்தில் ஒரு பொட்டி இருக்கும் இல்லைங்க, அந்த பொட்டி மாரி அங்கே வச்சுருவானுங்க. அந்த பொட்டி மேலே நம்ம உட்காந்து அது ஸ்ட்ரெயிட்டாக மவுண்டெயினை தாண்டி போவோங்க. அது பேர் மறந்துட்டேங்க. வானவன மேலே, ஓய் ஓய், இது தான் இப்போ மேலே பார்த்தான், செம்மையாக இருக்குங்க. ஆனால் அந்த பாலம் ஏ வந்துருச்சு, இடம் வந்துருச்சு, சூப்பர் சூப்பர் இடம் வந்துருச்சுங்க. பா, செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குல்ல. கமெண்ட் பண்ணுங்க இது எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக கலர் கலராக வச்சுருக்கானுங்க, மல்டி கலர், எல்லா கலருமே இருக்குங்க. சூப்பராக இருக்கானா பார்க்கும்போது, ட்ரெயின்லேருந்து பார்க்கும்போது செம்மையாக இருக்குங்க. நேரில் போய் பார்த்தா கூட இந்தமாரி ஒன்று வராதுங்க. இந்த பாட்டு இருந்துச்சு, இந்த இதெல்லாம் இடத்தெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு பாட்டு தாங்க ஞாபகம் இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கும் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். என்ன பாட்டு தெரியுமா பாடுறேன்? பூக்களே சற்று ஓய்விடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். இந்த பட்டாங்க நான் போகிறதே, அந்த அளவுக்கு அதேமாரி அழகாக இருக்குங்க, செம்ம அழகாக இருக்குங்க. என்னப்பா இது, இடம்லாம் சூப்பராக இருக்கே. ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. முக்கியமாக யார் யார் காஷ்மீர் போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஓகேங்களா? இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காமல். இவ்வளோ பெரிய காஷ்மீர் காஷ்மீர் டூரை ஃப்ரீயாக உங்களுக்கு சுற்றி காமிச்சிருக்கேன். அதுக்காக எனக்கு காசுலாம் கொடுக்க வேணாம், ஒரே ஒரு லைக்கை கொடுத்தா போதிங்க, ஓகேங்களா? ஓகே, நம்ம அடுத்த இது போகலாம். அடுத்தது என்ன, அந்த இது தானே போட் ஹவுஸு. ஓகே, இது வந்து நம்மளை பின்னாடி போக சொல்கிறான். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வியூ தெரியுமா, அது என்ன வியூன்னு பார்க்கலாம். யாருங்க ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருக்குது? யாருங்களா நீ? ஹூ ஆர் யூ மேம்? சொல்லு, யார் பண்ணி? நான் வாயில் ஏதாச்சும் வச்சு அமுக்கிட்டு இருக்கியா? ஏதாச்சும் சாப்பாடு சாப்பிட்டு இருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் கொடு,
ரொம்ப பசிக்குது, என்ன பண்ணுறது? ஓகே இவன் சொல்கிறான் பாருங்கள், ஹாய் லவ்வர்ஸ் பேர்ட், சாரி ஃபார் டிஸ்டர்புங்கிறான். ஏச்சி அப்படி சொல்ல, நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டியான்னு கேட்குற பற்றியா அங்கே நிற்கிறடா நீ. ஐயோ இவனெலாம் என்னத்த சொல்ல. ஓகே இப்போ நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்ருக்கோம். ஓ இது ஃபுல்லாகவே காடாக தாங்க இருக்குது, நிறைய காடாக தான் இருக்குது, ஃபுல்லாகவே சுற்றி காடாக தான் இருக்குது. இவனுங்களை பாருங்களேன், இவங்க ரெண்டு பேரும் இந்த சைடு பின்னாடி தாங்க வியூ தெரியும், முன்னாடி சவுத்தை பார்த்துட்டு இருக்கானுங்க. ஆ வந்துச்சு வந்துச்சு, போட் ஹவுஸ் வந்துச்சு, லேக் வந்துச்சு பார்த்தீங்களா. அப்படின்னா இது போட் ஹவுஸ் தான், சூப்பரே போட்டு தான் இது பார்த்தீங்களா. ஓகே சூப்பராக இருக்குல்ல, போட்லேயே வீடு இருக்கும்போது எப்படி இருக்கும், அங்கேயே வாழ்நாள் ஃபுல்லாக தங்கினாலும் என்ன செம்மையாக இருக்கும். ஓகே சுற்றி காமிக்கிறானுங்க, ஆனால் செம்மையாக இருக்குங்க இது போட்டு, கலர் கலர் போட் இருக்கு. அப்புறம் வீடு இது போட் ஹவுஸில் மேலே மொட்டை மாடிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதாங்க காமெடி. எவனுமே இல்லை போலங்க போட்டில், போட் ஹவுஸில் இந்த போட் ஹவுஸில் எவனும் இருக்கிறானுங்க, இருக்கானுங்க போல எல்லா போட் ஹவுஸில், எல்லாம் மொட்டை மாடியில் நின்றுட்டு இருக்கானுங்க. போட் ஹவுஸில் மொட்டை மாடி இருந்து நான் இப்போ தாங்க பார்க்குறேன். ஐயோ ஐயோ சரி, இதுவும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சுங்க, போட் ஹவுஸும் முடிஞ்சிச்சு. பட் ஆனால் நான் இந்த கேமில் கொஞ்சம் புதுசாக பண்ணாங்க, அதாவது போட் ஹவுஸ்க்குள்ளே போகிற மாரி, போட்டுக்குள்ளெல்லாம் போகிற மாரி இருந்தால் செம்மையாக இருக்குங்க. இதெல்லாம் பண்ணவங்க அது பண்ணாமல் விட்டாங்க பார்த்தீங்களா, அது பண்ணால் சில பேருக்குலாம் காஷ்மீர் போகாமல் இருக்கவங்களுக்குலாம் செம்மையாக இருக்குங்க அதெல்லாம் பார்த்தா. இங்கே பார்த்தீங்களா, ஓ இதுதாங்க அந்த இது, அந்த மவுண்டெயினில் அந்த ஏதோ தொங்க விட்டு நம்மளை சுத்த வைப்பாங்க சொன்னால அதாங்க இது. இது பேரே எனக்கு இன்னும் ஞாபகம் வர மாட்டேங்குதுங்க. இது பார்த்தீங்களா, இது பக்கத்திலே இருக்க போல் இந்த போட் ஹவுஸ் பக்கத்துலேயே, அப்படி இருந்தால் செம்மையாக இருக்குமே, சும்மா சும்மா இங்கே சுற்றி பார்த்துட்டு வரலாமே, அங்கேருந்து எட்டி பார்த்தாலும் தெரியும் போட் ஹவுஸ்லாம். இந்தமாரி இடத்துல நம்ம எவ்வளோ நாள் வேணால் தங்கலாம் அந்தமாரி தோணுங்க. இந்தமாரி இடத்துலலாம் நம்ம இருந்தால் அவ்வளோதாங்க, இந்த ஜேர்னி முடிஞ்சிச்சுங்க, இந்த காஷ்மீர் டூர் இதோட எண்ட் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே, நம்மளும் இதோட எண்ட் பண்ணி இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். சரிங்க, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாட்டா பாய் பாய் ஃப்ரம் தமிழ் டு கேமிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பாய்.